ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அந்தஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைவ ஈரல் குழம்பு பச்சை பயிர் நூறு கிராம் இதை வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பச்சை பயிர் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிரும் அதனால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சா போதும் இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் கிரைண்ட் பண்ணும்பொழுது நீங்கள் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நமக்கு இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவி நம்ம நார்மலாக எப்படி இட்லி ஊற்றுவோமோ அந்த மாதிரி இட்லி ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பேட்டரை வந்து ரொம்ப தண்ணி ஆக்கிறாதீங்க ஓரளவுக்கு நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சியில் வச்சு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இந்த சைவ ஈரல் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பயிர் சாப்பிடாத குழந்தைங்க அதே மாதிரி பெரியவங்களுக்கும் நிறைய பேருக்கு பயிர் வகைகள் பிடிக்காது அந்த மாதிரி இருக்கவங்க கூட இது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நம்ம இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்ச அந்த பேட்டரை நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய பீசஸ் வேணுன்னா கூட நீங்கள் பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சனால ஆவியில் வெந்திருக்கனால உங்களுக்கு வந்து இதில் இருக்க சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும் இது நல்ல ஒரு ஹெல்த்தியான கிரேவி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடாயை ஹீட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க நம்ம வந்து சோம்பு பவுட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி டைரெக்டாகவே சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வெங்காயம் ஒன்று டஃப்பாக சாப் பண்ணது ஆட் பண்ணி அதையும் நல்லா ஒரு கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது நாங்கள் வந்து ரெண்டு பேருக்கு செய்கிறோம் இப்போ உங்களுக்கு கிரேவி வந்து அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் ஒரு மூணு வெங்காயம் கூட இந்த மாதிரி நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த கிரேவி வந்து நம்ம சோம்போடய ஃப்ளேவர் மட்டுந்தான் நல்லா அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம செய்கிற அந்த சைவ ஈரல் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி இஞ்சிப்பூண்டு பேஸ்டெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம ரெண்டு தக்காளியை நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நமக்கு வந்து இந்த தக்காளியில் இருக்க பச்சை வாசம் போகணும் அது வரைக்கும் நல்லா ஓரளவுக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி வைக்கோங்க இப்போ இது கூட மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப நாங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டால் நீங்கள் அதிகம் ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கோசம் நம்ம கொத்தமல்லி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் உப்பு தேவைக்கேற்ப கரம் மசாலா பவுடர் ஒரு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஆட் பண்ணாமல் கொஞ்ச நேரம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாசமெல்லாம் போகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அந்த மாதிரி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம ஆட் பண்ண மசாலாலாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விடுங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு பதத்துக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து கொஞ்சம் திக்காக வச்சுக்கிறனால ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறோம் இப்போ லைட்டாக உங்களுக்கு பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை பயிரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குழம்ப நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஈரல் மாதிரியே இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கிறோம் அதனால நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் உங்களுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த பச்சை பயிறு பீசஸ் வந்து நல்லா உங்களுக்கு இந்த குழம்புல ஊறி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பச்சை பயிரில் குழம்பு பொரியல் இந்த மாதிரி நம்ம நார்மலாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து பச்சை பயிரில் இருக்க சத்து ஃபுல்லும் நமக்கு கிடைக்கும் மாதிரி பயிர் விரும்பி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கிரேவி ஐட்டம் வந்து நம்ம எல்லா வகையான டிஃபன் ஐட்டத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒயிட் ரைஸ்க்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க நாங்கள் வந்து செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வைக்கிறனால நல்லா ஓரளவுக்கு திக்காக வச்சுருக்குறோம் இப்போ நல்லா செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கிரேவி வந்து ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கிரேவி ரெசிபி இது வந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஆட்டு ஈரல் டேஸ்ட்டுக்கு இருக்கும் நீங்களும் ஒரு சப்பாத்தியோ ஒரு பரோட்டாவோ செய்கிறோன்னா இது உடனே நம்ம இந்த கிரேவியை நம்ம செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ வியூவர்ஸ்